ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட், இந்த ரெண்டு ஸ்கீமுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான லாபத்தை பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், என்எஸ்சி அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த என்எஸ்சி ஸ்கீமை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். அதுவே ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை வாங்கணும். ஒன்ஸ் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ரெண்டு ஸ்கீமுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். எந்தவித ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய், அதிகபட்சமாக 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட்லையும் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய் தான். ஸோ இந்த ஸ்கீம்லையும் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். என்எஸ்சி ஸ்கீமில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுவே ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நேஷனலைஸ்ட் பேங்க்கில் இந்த பாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், மெச்சூரிட்டி பீரியட். என்எஸ்சி ஸ்கீமினுடைய காலளவு 5 வருடம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 5 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமினுடைய காலளவு 7 வருடம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 7 வருடமும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். என்எஸ்சி ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.70% வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்திய அரசு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட், இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குகிறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடமும் ஃபிக்ஸாக வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.35% வழங்குகிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 ஜனவரி 1 ஜூலை இந்த டேட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றியமைப்பாங்க. ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமுக்கு பொருந்தும். என்எஸ்சி ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இயர்லி காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை பெறலாம். அதுவே ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. நெக்ஸ்ட், ப்ரீமெச்சூர் க்ளோசர். என்எஸ்சி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. 5 வருடத்திற்கு அப்புறம் அக்கௌண்ட் முடியும் போது தான் உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற முடியும். இன்கேஸ் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா, அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் உங்களுடைய 60 வயதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட லாக்இன் பீரியட் வச்சுருக்கிறாங்க. 60 வயதுலேருந்து 70 வயதுக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதற்கான மினிமம் லாக்இன் பீரியட் 6 வருடம். 70 வயதுலேருந்து 80 வயதுக்குள்ளே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் லாக்இன் பீரியட் 5 வருடம். 80 வயதுக்கும் மேற்பட்டவங்க இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான மினிமம் லாக்இன் பீரியடாக 4 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. என்எஸ்சி ஸ்கீமை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க்லையும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதுவே ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் எந்த விதமான லோனும் நீங்கள் வாங்க முடியாது. நெக்ஸ்ட், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் என்எஸ்சி ஸ்கீமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க.
இந்த என்எஸ்சி ஸ்கீமில் ஒரு நபருடைய பெயரில் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு நபருடைய பெயருக்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் ஒரு நபருடைய பெயரில் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு நபருடைய பெயருக்கு இந்த பாண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கூடவே இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த ஸ்கீமுக்கு நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 100,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி என்எஸ்சி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 100,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 44,903 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 144,903 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே 100,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 3,675 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பெறுவீங்க. ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 51,450 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 100,000 ரூபாயும் கேரண்டியாக திரும்ப பெறலாம். ஸோ இந்த ஸ்கீமில் மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது டோட்டல் அமௌண்ட்டாக 151,450 ரூபாயை நீங்கள் பெறுவீங்க. 5,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 224,517 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 724,517 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே 5,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 18,375 ரூபாய் நீங்கள் பெறுவீங்க. ஸ்கீமினுடைய காலளவான 7 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 257,250 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 5,00,000 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். ஸோ இந்த ஸ்கீமில் டோட்டல் அமௌண்ட்டாக 757,250 ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். 10,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 449,034 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,449,034 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே 10,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 36,750 ரூபாய் வழங்குறாங்க. 7 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 514,500 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 10,00,000 நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ இந்த ஸ்கீமில் டோட்டல் அமௌண்ட்டாக 1,514,500 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக என்எஸ்சி ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ணுறதுனால அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெறலாம். கூடவே அந்த ஸ்கீமினுடைய காலளவு 5 வருடம் தான். ஸோ 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறதுனால ஒரு லம்சமான அமௌண்ட்டை நீங்கள் பெறுவீங்க. அதுவே நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறதுனால ஃபைனலாக 7 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ணாததுனால ரொம்பவே குறைவான ரிட்டர்னாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மெச்சூரிட்டி அமௌண்ட்டோடு சேர்த்து மொத்தமாக பெற விரும்புனீங்க அப்படின்னா என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும் பட்சத்தில் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.